மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. வணக்கம் நேர்களே, கண்ணனை தேடி என்ற இந்த தொல்லியல் கண்காட்சிக்கு வருகை தந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி. இந்த கண்காட்சியினோட முக்கிய நோக்கம் மகோன்னத புகழ் வாய்ந்த கண்ணன் வாழ்ந்த காலகட்டத்துக்கு நம்மை அழைத்து செல்வது. மகாபாரதம் பற்றி நம்ம நிறைய குரு சேனலில் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். மகாபாரதம் இன்றைக்கி அது ஒரு மத நூலாக யாரும் கருதவில்லை, ஒரு சமூக இயல் நூல், என்சைக்ளோபீடியா நாலெட்ஜ். இதுதான் இந்த மகாபாரதத்தினுடைய முக்கியமான நோக்கமே. இந்த மகாபாரதம் கிட்டத்தட்ட 65 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 270 ரிசென்ஷன்ஸ், அதாவது 270 பதிப்புகள் ஒவ்வொரு இடத்துலேருந்து. கும்பகோணம் எடிஷன் ஒன்று இருக்கும், அதே மாதிரி மகாராஷ்டிரா எடிஷன், ஸ்ரீநகர் காஷ்மீர்லேருந்து சாரதா லிபியில் எழுதப்பட்ட மகாபாரதம், பெங்கால் எடிஷன், இந்த எடிஷன்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து கிரிட்டிக்கல் எடிஷனாக போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, இந்த 250க்கும் அதிகமான பதிப்புகள் எல்லாமே கதை மாறுவதில்லை. மகாபாரத சம்பவங்கள் எங்கேயுமே மாறலை, ஒரே சம்பவங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ராமாயணம் அப்படி இல்லை. ராமாயணத்தும் கிட்டத்தட்ட 150 பதிப்புகள் உள்ளன. ஸ்ரீலங்கன் பதிப்பில் வந்து கதையை மாற்றியாச்சு, ஆனால் மகாபாரதம் மட்டும் இன்டாக்டாக இருக்குது. ஏனென்றால் இதிகாசம், இது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் மிக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போது இந்த கிரிட்டிக்கல் எடிஷனில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து மாறுதல் இருக்குது, அதாவது விட்டு போனவை, யாருமே வந்து சேர்க்கலை, விட்டு போனது. உதாரணத்துக்கு வந்து அந்த கேம்பிளிங் செஷன், அதாவது சூதாடுறாங்க இல்லையா, தர்மபுத்திரனுக்கும் சகுனிக்கும் நடைபெற்ற, அதான் முக்கியமான திருப்புமுனை மகாபாரத கதையில். மகாராஷ்டிரா எடிஷனில் படிக்கும்போது என்ன இருக்குன்னா, கௌரவர்கள் துரியோதனன் கூப்பிட்றான், யாரை, தர்மபுத்திரரை, நீ வந்து சூதாட்டத்துக்கு வா, பகடக்காய் விளையாடலான்னு. இது ராஜ தர்மம்னு போகிறாங்க. அடுத்த சீன் என்னென்னு கேட்டிங்கன்னா சகுனி விளையாடிட்டுருக்கான். நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, துரியோதனன் கூப்பிட்டான், சகுனி விளையாடுறான், சகுனி தான் விளையாட போகிறான் என்று தெரிஞ்சால் நிச்சயமாக தர்மபுத்திரன் அந்த ஆட்டத்துக்கு ஒப்பு கொண்டிருக்க மாட்டார் நிச்சயமாக. ஏன்னா சகுனியோட பவர் தெரியும், சகுனி இஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் இந்த கண்கட்டு வித்தையில். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் எடிஷனில் ரொம்ப தெளிவாக இந்த கேப் ஃபில்லப் ஆகிருக்கு. என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன், காஷ்மீர் எடிஷன் மகாபாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல புத்திசாலித்தனமாக கன்னிங்காக துரியோதனன் தர்மபுத்திரன்ட்ட சொல்கிறான், பகடக்காய் விளையாட வாப்பா, ராஜ தர்மம், நான் விளையாட போகிறேங்கிறான். துரியோதனன் விளையாட போகிறாங்கிற எண்ணத்தில் தான் தர்மபுத்திரன் ஒத்துக்கிறார். அதை அங்கே போனோன்னு என்னாருது, அங்கே சீன் அதே சீன் தான், துரியோதனன் தான் உட்காந்துக்கிறான். ஃபஸ்ட்டு முதலாட்டம் ஆரம்பம், முதலாட்டத்தில் துரியோதனன் தோர்த்து விடுகிறான், ஏன்னா அவனுக்கு துரியோதனனுக்கு ஆட்டம் தெரியாது. தர்மபுத்திரன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். முதல் ஆட்டம் தோல்வி அடைந்தவுடன் துரியோதனன் அர்க்யம், தண்ணியை கையில் எடுத்து அர்க்யை விட்டுட்டு, என்னுடைய இடத்தை சகுனி மாமாவுக்கு கொடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறான். சொன்ன உடனே தர்மபுத்திரன் எழுந்து விடுகிறார். இது நியாயமே இல்லைப்பா, நீ தானே விளையாடுறேன்னு சொன்ன முதல்ல, யார், துரியோதனன், நீ தானே விளையாட போகிற, இப்போ திடீர்னு நீ மாத்திரையே, இது வந்து ரூல் படி கிடையாதுங்கிறார். இப்போ துரியோதனன் சொல்கிறான், உனக்கு ரூல் தெரியாது தம்பி, நான் ரூல் காமிக்கிறவன் 24A காமிக்கிறான். 24A நான் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு, அதில் யார் விளையாடினாலும் அதை வந்து மற்றவருக்கு மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. அதை ரூல் தெரியாமல் களத்தில் இறங்கினா இது ஆபத்து, இதை நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஸ்ரீநகர் எடிஷன் சாரதா லிபியில் இருக்குது. ஆகவே மகாபாரதம் என்று சொல்லும் பொழுது உண்மையாக நடைபெற்ற சம்பவங்களை வெவ்வேறு எழுதும்போது சில இடங்களில் விட்டுறாங்களே தவிர மற்றபடி ஒரிஜினல் ஸ்டோரி இன்டாக்டாக தான் இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, கல்வெட்டுகளில் நம்ம புதிய செய்திகள் வந்துள்ளன. ஃபார் எக்ஸாம்பிள், பகதத்தன் நரகாசுரனுடைய மகன். நரகாசுரன் இதுவரை நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு கற்பனை பாத்திரம்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அது இல்லை. பகல்பூர் கல்வெட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கிறது அந்த அரசன் சொல்கிறோம், நாங்கள்லாம் வந்து இவனுடைய பகதத்தன், நரகாசுரன் பகதத்தன் வழி வந்தவர்கள்னு சொல்லிட்டு வந்தவருடைய பேர் எல்லாமே இருக்குது. ஆகவே கல்வெட்டு வழியாக கதாபாத்திரங்களும் உண்மை என்று நினைப்பிருக்கேன். நரகாசுரன், பகதத்தன், குருஷேத்திர போரில் பங்கு பெற்ற ஒவ்வொரு அரசனுடைய கல்வெட்டும் ஒவ்வொன்றாக இப்போ கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மகாபாரதம் உண்மை இல்லை என்று இப்போ சொல்லவே முடியாது. போர் ஆரம்பிக்கும் பொழுது கண்ணனுடைய சகோதரன் பலராமன் போரில் ஈடுபட தயாராக இல்லை,
ஆகவே இதுக்கு போகிறார், தீர்த்த யாத்திரை போகிறார், சரஸ்வதி நகர் வழியாக அந்த இடமெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சுங்க, மேப்பு கூட போட்டாச்சு, டாக்டர் கல்யாண ராமன் போட்டிருக்காரு. இதெல்லாம் என்ன ஐடி, இதில் எதுக்கு சொல்ல வரோன்னா மகாபாரதம் இருந்ததுக்கான நிறைய ஆதாரங்கள். அதே மாதிரி மிக பிரபலமான கண்ணன் பலராமன் காசுகள் ஆப்கானிஸ்தானில் கிடைத்தன. அதனுடைய ஆப்கானிஸ்தான்கிறது அந்த காலத்தில் காந்தஹார், காந்தாரம், காந்தாரி பிறந்த ஊர், சகுனி பிறந்த ஊர், அங்கே கிருஷ்ணனுடைய காசுகள் கிடைச்சதில் எந்த விதமான ஆச்சரியம் இல்லை. ஆனால் அகண்ட பாரதம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அகண்ட பாரதத்தினுடைய ஒரு பங்கு தான் வந்து மகாபாரதம் என்று இப்பொழுது தெரிய வருகிறது. அதே மாதிரி ஆஸ்திரியாவை சேர்ந்த ஒரு ஆய்வாளர், பெண் ஆய்வாளர், குருட்சேத்திர போர் வந்து பீர் பஞ்சால் வரை, பீர் பஞ்சால்னா கிட்டத்தட்ட ஹிமாலயன் பார்டர் கீழே, அதுவரை நடந்ததுக்கான ஆதாரங்களை சொல்கிறார்கள். 6வது நூற்றாண்டில் இந்தியாவில் பயணித்த ஃபாகியான் என்ற சீன யாத்திரிகர் குருட்சேத்திரம் வராரு. குருட்சேத்திரம் வந்தோன்னு அங்கே இருக்கிற ஒரு அந்தனர் இந்த இடத்து கொண்டே காமிக்கிறார், இங்கே பாருங்கள் ஹீப் ஆஃப் போன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஆஷ் மாதிரி இருக்குது, சாம்பல், இது என்ன என்று ஃபாகியான் கேட்டபோது அவர் சொல்கிறார், இந்த இடத்துல தான் மகாபாரத போர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நடந்தது, அதனுடைய மிச்சங்கள் தான் இது என்கிறார். அதனுடைய அந்த இடத்தினுடைய பேர் வந்து அஸ்திபூர் என்று சொல்கிறார்கள். இன்னி வரை நம்ம அஸ்திபூரை தேடிட்டு தான் இருக்கோம், குருட்சேத்திரத்தில் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியவில்லை, நிச்சயமாக கண்டுபிடித்து விடுவோம் ஒரு காலத்தில். இந்த மாதிரியான செய்திகள்லாம் இந்த கண்காட்சியில் வருகின்றன. அதே மாதிரி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே 1000க்கும் அதிகமான கிரேக்கர்கள் வாசுதேவனுடைய பக்தனார்கள் ஆனார்கள் என்பதற்கான ஆதாரம் இந்த உங்களுக்கு வந்து பெஸ்நகர் கல்வெட்டு, பெஸ்நகர் கல்வெட்டில் இலியோடரஸ் கல்வெட்டு, ஏற்கனவே இதை பற்றி நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு மகாபாரதம் பற்றிய ஒரு முக்கியமான ஆதாரம் இலியோடரஸுடையது. இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு வருவோம். ஆதாரங்கள் தேடினா கூட இன்றைக்கு வந்து மகாபாரதம் பற்றிய முழு அளவில் விழிப்புணர்ச்சி வரவில்லை என்பதுதான் உண்மை. இது ஒரு உதாரணத்தை சொல்லித்தானோம், துவாரகை கடலுக்கடியில் மூழ்கியது என்ற செய்தியை மகாபாரதம் சொல்கிறது, ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது, விஷ்ணு புராணம் கூறுகிறது. இந்த அதில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, கண்ணன் பரமபதம் எய்வதற்கு முன்பாக அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, அர்ஜுனா நீ வந்து சீக்கிரமாக துவாரகையை காப்பாற்று, துவாரகை கடலுக்கடியில் முழுகப் போகிறது என்ற செய்தியை சொல்கிறார். அதே மாதிரி கடலுக்கடியில் முழுகிக்கொண்டே இருக்கிறது, அப்போ டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பாகவதத்தில் இருக்குது, ஐயோ என்று கத்திக்கொண்டே மக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடுறாங்க, ஏன்னா சுனாமியினால் பாதிக்கப்பட்டது. இந்த குழுவை வைத்துக்கொண்டு ஆர்கியாலஜி எஸ்ஆர் ராவ் குஜராத்தில் உள்ள துவாரகை பட்டணத்தில் ஆன்லைன், அதாவது மேலே ஆன் சர்ஃபேஸ் எஸ்கவேஷன் பண்ணிவிட்டு மெரீன் ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச்சையும் செஞ்சு துவாரகை பட்டணம் கடலுக்கடியில் மூழ்கியுள்ளது என்ற செய்தியை உலகத்துக்கு சொன்னார் 2002. அப்போ இந்த செய்தியை வந்து அவர் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் இருந்ததுனால அந்த செய்தியை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சொன்னார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்போ இருந்தது பிஜேபி கவர்மெண்ட், முரளி மனோகர் ஜோஷி அதை உடனே அதை ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு உலகமெங்கும் இந்த செய்தியை பரப்பி நாங்கள் கண்ணனை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்தது, என்ன ஆதாரம், அங்கே கண்ணன் வாழ்ந்தான் என்பதற்கான ஆதாரங்கள் எஸ்ஆர்ஓ நேரடியாக கொடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேஷன் அது. அவர் என்ன சொன்னார்னா, எஸ்ஆர்ஓ இந்த இடத்தில் கண்ணன் வாழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு ஆதாரம் இருக்கிறது என்று தான் அவர் சொன்னார். என்னாச்சும் கேட்டிங்கன்னா, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிந்த உடனே லெஃப்டிஸ்ட் ஹிஸ்டோரியன்லாம் வந்து கேட்டாங்க, எங்கே ஆதாரம், மகாபாரதம் நடந்ததுக்கான கல்வெட்டோ ஆதாரமோ ஏதோ உங்களுக்கு கிடச்சிதா, கிடைக்காம எப்படி நீங்கள் கிருஷ்ணன்னு சொல்லுவீங்க அப்படின்னாரு. இந்த செய்தி உலகத்தில் அத்தனை பத்திரிகையிலையும் வந்தது. அதுக்கப்புறம் ஆட்சி மாறியது, அப்புறம் என்னாச்சுன்னா துவாரகை பக்கம் யாரும் போக தயாராக இல்லை. அது மட்டுமல்ல, அது பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் காம்பே அதுக்கு அடியில் அரபிக்கடல் அடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12,000 ஆண்டுகள் பழமையான கட்டடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன, அதையும் மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இது எதுக்கு இதை போய் கை வைக்கணும் அப்படின்னு விட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணமே வந்து அரசாங்கம் செய்யக்கூடாது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், ஜெருசலேம், ஜெருசலேம் நம்ம இயேசுபிரான் அவர் பிறந்தது பெத்லஹேம், அவர் வாழ்ந்தது ஜெருசலேம், அங்கே கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள் அகழாராய்ச்சி. அதில் லேட்டஸ்ட்டாக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக செயின்ட் பீட்டருடைய வீடு கண்டுபிடித்தார்கள். செயின்ட் பீட்டர் என்பவர் இயேசுபிரானுடைய நண்பர், கண்டுபிடித்து அதை அழகாக பண்ணோன்னா இன்றைக்கும் பொதுமக்கள் போய் பார்த்துட்ருக்காங்க. அதற்கு வந்து பாதுகாப்பு கொடுத்தது இஸ்ரேல் கவர்மெண்ட், பாதுகாப்பு மட்டும்தான் கொடுத்தாங்களே தவிர இது உண்மையாகவே பீட்டருடைய வீடா இல்லையா அதை பற்றி அவங்க பேசவே இல்லை. இது அரசாங்கத்துடைய
கடமை அல்ல, செக்யூரிட்டி கொடுக்குறதான். அது உண்மையாகவே பீட்டர் வீடா இல்லையா என்பதை வந்து தொல்லியல் ஆய்வாளர்களோ ஆய்வாளர்களோ வரலாற்று ஆய்வுகளும் சண்டை போடணுமே தவிர இது வந்து அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. இதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளெல்லாம் அரசாங்கம் தலையிடும் போது நமக்கு ஆதாரங்களை வேகமாக இழந்து கொண்டு வருகிறோம் என்று. இப்போ வந்து ஒரு உதாரணம் சொல்லணும், அன்பில் காப்பர் பிளேட்னு ஒன்று இருக்குங்க, அன்பில், அது வந்து சுந்தர சோழனுடைய காலத்து கட்டத்து மிக முக்கியமான செப்பேடு. அன்பில் என்ற கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு அது உபே சாமிநாதனும் கொடுத்தாங்க அந்த செப்பேட்டை. அதை வந்து கோபிநாத ராவ் என்ற ஐக்கனோகிராஃபிஸ்ட் அவர் பார்த்து அது பதிவு பண்ணிட்டார். 1925 எபிக்ராஃபிக்கா இண்டிகாவில் பதிவாச்சு. மிக மிக முக்கியமான ஒரு ஆதாரம் சோழ வரலாற்று அன்பில் காப்பர் பிளேட்ஸ். அதில் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாமே அந்த காப்பர் பிளேட்ஸில் இருக்குது. இவ்வளோ முக்கியமான ஆதாரம் அந்த அன்பில் காப்பர் பிளேட்ஸ் எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. ஆர்டிஐ போட்டு சொல்கிறார், ரைட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு பார்த்துட்டு மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லிவிட்டது, அந்த அன்பில் பிளேட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதை விட என்ன வேணும்? முக்கியமான ஆதாரத்தை நம்ம தேடவே எங்கே விட்டுட்டோம், கோட்டை விட்டோம். ஆகவே இந்த மகாபாரதம் கண்காட்சியோட முக்கியமான நோக்கமே ஆதாரங்களை கொடுத்து விட்டோம். இந்த ஆதாரத்தை வந்து இளைய தலைமுறை அவங்க வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்து ஆராய்ச்சிகளை ரெக்கார்ட் பண்ணி அது உலகெங்கும் அதை பரப்பணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கண்காட்சியுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று. இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாபாரத தொடர்பான இடங்களில் மீண்டும் அகழாராய்ச்சி செய்ய வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், மகாபாரதத்தை ஒரு மத இலக்கியமாக நாம் நினைக்க வேண்டாம். கீதை, பகவத்கீதை கூட ஒரு ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்னு சொல்ல முடியாது, அது ஒரு தத்துவ ரீதியான ஒரு ஒரு படைப்பு. அது வந்து சில பேர் சொல்கிறாங்க அது மகாபாரதம் சேர்ந்து தான் அப்புறம் இன்டர்புலேஷன்னு சொல்கிறாங்க, அது வேறு விஷயம் அது. ஆனால் இந்த உலகம் முழுக்க புகழ்பெற்ற இலக்கியங்களில் பகவத்கீதையும் ஒன்று. ஆகவே மகாபாரதம் என்பது நிச்சயமாக ஒரு மத சார்பு கொண்ட நூல் அல்ல. என்சைக்ளோபீடியா, ஃபிஃப்த் வேதான்னு சொல்கிறோமே, ஐந்தாவது வேதம் என்று சொன்னாலும் நம்ம நடைமுறை வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களும் மகாபாரதத்தில் இருக்கிறது. அதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஃபர்தர் ரிசர்ச்சுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த கண்காட்சியினுடைய மூக்கு நோக்கம். தயவு செஞ்சு இந்த ரிசர்ச்சுக்கு நீங்கள் எல்லாம் துணை புரியணும். எந்தெந்த ஆதாரங்கள் எங்கெங்கெல்லாம் கிடச்சதோ அங்கெங்கெல்லாம் முடியுமானால் போய் பார்த்து திரட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் மேல் நாடுகளில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அங்கெல்லாம் வந்து மேன்ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, மகாபாரதா மேன்ஸ்கிரிப்ட், அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து படியெடுத்து அதை டிஜிட்டலில் போட்டு அதை இன்று இங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் மேல்நாடு படிக்க வைத்து இந்த ஒரிஜினல் மகாபாரதம் கோர் ஸ்டோரியை நம்ம கொண்டு வரணும். இதுதான் முக்கியமான நம்முடைய செய்ய வேண்டிய கடமை. நாம் எல்லாம் செய்வோம் என்ற நம்பிக்கையில் செல்கிறேன். வணக்கம்.